அர்ஜுன் சம்பத் அவர்களிடம் மாநில கட்சியோட கூட்டணி வைத்து கொஞ்ச நாட்கள்லேயே அந்த மாநில அந்த கட்சிக்கே எதிராக திரும்புகிறது பாஜக அப்படிங்கிற விமர்சனம் நீண்ட நாட்களாகவே வைக்கப்படுகிறது அந்த இடத்துல அவங்க வந்துருவாங்க அந்த மாநில கட்சி அழித்தொழிக்கப்படுகிறது அப்படிங்கிறது இந்த பயம் இந்த வரக்கூடிய இந்த முடிவுகளில் எதிரொலித்து பிஜேடியோ அல்லது தெலுங்கு தேசமோ அல்லது நிதிஷ்குமாரோ இந்தியா கூட்டணி பக்கம் போருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா ஏன்னா இதில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பிஜேடி சந்திரபாபு நாயுடு கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இந்தியா கூட்டணி அதற்கான வாய்ப்புகள் போய் ஆளப்போவது யார் அப்படிங்கும்போது இந்தியா கூட்டணி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா அரசியலில் என்ன வேணால் நடக்கலாமுங்க நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி இன்றைக்கு அந்த மேஜிக் நம்பரை தாண்டி இருக்கு நிச்சயமாக மோடி அவர்கள் தான் ஆட்சி அமைப்பார்கள் காங்கிரஸ் அதனுடைய வேலைகளை செய்யும் எதிர்கட்சிகள் அதனுடைய வேலையை செய்வாங்க அவங்களும் ஆட்சி அமைக்கிறதுக்கு முயற்சிப்பாங்கல்ல அவங்க சந்திரபாபு நாயுடுவோடு பேசுவாங்க நிதிஷ்குமாரோட பேசுவாங்க ஆந்திராவுக்கு விசேஷ அந்தஸ்து கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க நிதிஷ்குமாரை துணை பிரதமர் ஆக்குறேன்னு சொல்லுவாங்க இந்த அன்சர்டனிட்டி இந்த நிலையற்ற தன்மை வெறும் என்டிஏ கூட்டணியில் மட்டும்தான் இருக்கா ஏன் இண்டி கூட்டணியில் இல்லையா நீங்கள் ராகுல இங்கே தோற்கடிக்கிறீங்க எங்கே தோற்கடிக்கிறதுக்கு வேட்பாளர் போடுறீங்க கம்யூனிஸ்ட் ஆணிராஜா அம்மா நிற்கிறாங்க இல்லைங்களா ஆனால் அங்கே ரேபரேலியில் நீங்களே அங்கேயே போய் அங்கே ரேபரேலியில் அவரை ஜெயிக்க வைப்பேன்னு பிரச்சாரம் பண்ணுறீங்க மம்தா பானர்ஜி அவங்க ஒரு சீட்டு கூட கொடுக்க மாட்டேன்ட்டாங்க காங்கிரஸ்க்கு எங்கிங்க வெஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்காலில் சமாஜ்வாதி ஜனதா கட்சி நான் கொடுக்குற சீட்டை வாங்கிக்கணும்னு இருக்காங்க அது மாதிரி நீங்கள் மகாராஷ்டிரத்தில் இப்போ வந்துரு சரி அவங்க எல்லாம் எல்லாம் பூரா ஒற்றுமையாக இருந்து எல்லாம் ராகுலில் பிரதமர் ஆக்கிடுவாங்களா ஆக்க மாட்டாங்களா ஆக்கட்டும் முயற்சி பண்ணுவோம் ஜனநாயகத்தில் என்ன வேணால் நடக்கலாம் வாழ்த்துக்கள் வாங்க அவங்க தான் நாங்கள் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் அந்த முடிவை நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் எடுங்க வெற்றி பெற்றால் நிச்சயமா ராகுல் பிரதமர் ஆக்குங்க அண்ணா எங்க ஐயா ஸ்டாலினை பிரதமர் ஆக்குங்க யார் அதிக கட்சி யார் வந்து அதிக தொகுதி வந்து மம்தா பேனர்ஜி ஆமாம் மம்தா பானர்ஜி அதிக தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காங்க சமாஜ்வாடி ஜனதா கட்சி அதிக தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காங்க அவங்க கிட்ட நிறைய பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இருக்காங்களே வருஷத்துக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் கூட வச்சிக்கலாமே முயற்சி எடுக்கட்டும் ஜனநாயக நாட்டில் எல்லாம் அனுமதிக்கப்பட்டது தானே சரி வார்த்தை அது இருக்கு அப்போ அடுத்த கட்டம் எப்படி போகும் சொல்ற மாதிரி தமிழ்நாடு சம்பந்தமாக நான் சொல்ல விட்டுறேன் சொல்லுங்க தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதா கட்சி கால் வைக்க முடியாது நுழைய முடியாது பிஜேபி வந்துடும் இப்படித்தான் எல்லா கட்சிகளுமே தங்களுடைய செயல்பாட்டை அமைத்துக்கொண்டு ஒரு நேரட்டிவ் சேர் பண்ணி ஒர்க் பண்ணாங்க அதை இன்னைக்கு நாங்கள் முறியடிச்சிருக்கிறோம் பிஜேபி பல இடங்களில் நீங்கள் சொன்ன மாதிரி இரண்டாம் இடத்திற்கு வந்திருக்குறோம் எங்களுக்கு தேர்தல் வெற்றி இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நாங்கள் வெறும் மூன்றரை சதவீதம் நோட்டாக்கு கீழே அப்படிங்கிறதையெல்லாம் மாற்றி அமைச்சு இன்றைக்கி நாங்கள் வந்து பன்னிரெண்டு சதவீதத்துக்கு மேலே பிஜேபி இன்றைக்கி நாங்கள் வந்து இங்கே வாங்கியிருக்கிறோம் புரியுதுங்களா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதுதான் கூட்டணி அப்படிங்கிற கூட்டணியில் வந்து கூட்டணியில் திமுக கூட்டணியில் இருக்காங்க தனித்து வாக்கு சதவீதம் தான் நான் சொல்கிறேன் பாமகவுக்கு இருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் இருக்குது பல முறை அவங்க நிரூபிச்சிருக்காங்க அஞ்சு புள்ளி ஆறு சதவீதம் இப்போ பத்து சதவீதம் பிஜேபி கூட்டணியில் இருக்கிறதுனால பாமகவுக்கு அந்த பத்து தொகுதியில் அவங்க போட்டிட்டுருக்காங்க பிஜேபி கூட்டணியில் இருந்த கூடிய கட்சிகளுடைய அந்த வாக்கு சதவீதத்தை தனித்தனியாக எடுத்தால் கூட பிஜேபி தன்னுடைய ஓட்டிங் பெர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணியிருக்குங்க இல்லைன்னு மறுக்கிறீங்க அது இல்லைன்னு அவங்க மறுக்கலாம் மறுக்க இல்லைன்னு மறுக்கிறாங்களா இல்லை இவ்வளோ தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்களான்னு எனக்கு தெரில மூணு பேர் போட்டிருக்காங்கல்ல ஆமாம் ஜான் பாண்டியன் பாஜக இங்கே வேலூரில் நின்னார் ஏசி சண்முகமா அவர் பாஜக தாமரை அதான் சொல்ல வர பத்தொன்பது பேர் பாஜக தாமரை சின்னத்தில் நிக்க வைக்கப்பட்டவர்கள் ஆனால் அவங்க தனி கட்சி நடத்திட்டு இருக்காங்க இது ஒரு தனி இருக்கலாம் நீங்க இல்லை ஒரு நிமிஷம் நான் இந்த சொல்லிடுறேன் கூட்டணி இருக்கலாம் இப்போ அந்த பர்சன்டேஜும் அதில் தான் சேர்ந்து வருது சேர்த்துக்கிங்க அதையும் நீங்க பார்க்கணும்ல அப்போ நான் என்ன சொல்கிறேன் நீங்க நீங்கள் சுத்தமாக எதுவுமே வளரவில்லை வளரவில்லை என்று நான் சொல்லலை ரைட் ஆனால் அதே நேரத்தில்

அவர்கள் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் அப்ப ஒரு விஷயத்தை தான் எடுத்துக்கணும் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்திய நாட்டு பிரதமர் அவர்களுக்கும் இந்த இடத்துல சரிவு கண்டிருக்கு முதல் ஆறு சுற்றுல பின்னடைவுல தான் இருந்தாரு நம்ம விஸ்வகுருன்னு சொல்றவரு இன்னைக்கு பின்னடைவை கொண்டுட்டு இருக்காரு இன்றைக்கு நம்ம அடுத்த பிரதமரை பாஜக தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலைமையில இன்றைக்கு இருக்குது என்பதை நிதர்சனமா ஒத்துக்கணும் அதான் திரும்ப திரும்ப அந்த வார்த்தை சொல்றாரு அடுத்த பிரதமர் மோடி அவர்கள் வாய்ப்பு இல்ல மீண்டும் மோடி வேண்டும் மோடி அப்படிதான் நாங்க தேர்தல சந்திச்சிருக்கிறோம் மீண்டும் பாஜக

இதே சந்திரபாபு நாயுடு தான் குஜராத் வன்முறை சம்பவங்கள் அந்த கலவரத்துக்கு பிறகு மோடியை சீப் மினிஸ்டர் வந்து மாற்றணும்னு கோரிக்கை வைத்தவர் இப்போ கூட இஸ்லாமியர்களுக்கு வளங்களையெல்லாம் அள்ளி கொடுத்து விடுவார் என்று அவர் வெறுப்பு பிரச்சாரம் பேசிய போது என்ன எதிர்வினையாச்சினா அல்ல இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு தொடரும் அந்த கருத்துக்கு நான் உடன்படவில்லை அப்படின்னு உங்களை வச்சுக்கிட்டே பேசியிருக்கார்

அதாங்க மாஜக வெச்சு பெற்றிருக்கிறது தோல்வியடன் ஒரு ஆம் ஆத்மி அதாங்க கூட்டணி சேர்ந்து தோற்று விட்டுருக்காங்க நீங்க சொல்ற ஆசையில நாங்க கூட்டணி சேர்த்து நினைச்சிருந்தா இதே நிலையதான் வரக்கூடும் என எனவே எங்களுடைய கொள்கையை சொல்லி நாங்க வாக்குகள் காங்கிரஸ் அவங்களுடைய கொள்கைக்கு சொல்லி வாக்குகள் கேட்கறாங்க அதே காங்கிரஸ் கூட்டணியில ராஜஸ்தான்ல மார்க்சிஸ்ட் பார்த்து ஒரு இடம் வெச்சு பெற்றிருக்குல விவசாய தலைவர் இன்னைக்கு வெச்சு மாபெரும் வெச்சு பெற்றிருக்கிறார் நல்ல வித்தியாசத்துல அப்போ அதெல்லாம் நீங்கள் குறைத்து மேம்பட முடியுமா எங்களுடைய இந்த தேர்தலுடைய மிக முக்கியமான குறிக்கோள் என்பது மத்தியில் பாசிச பாஜக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பது அவங்க தனித்த பெரும்பான்மையில் நானூறு இடம் என்றார்கள் முன்னூற்றி எழுபது என்றார்கள் இரநூத்தி நாற்பத்தி நாலில் கொண்டாந்து நிறுத்திருக்கிறோம் இது முதல் வெற்றி இரண்டாவது ஆட்சி அமைப்பதற்கான அறிகுறிகள் அதற்கான பக்க சேர்க்கை இந்த விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது இன்னும் ஒரு பெண்டிங்கில் இருக்கு பாருங்கள் அந்த இதெல்லாம் அது க்ளோஸ் ஃபைட்டில் இருக்கிற தொகுதிகள் இரவுகளையும் பார்ப்போம் அதுக்கு பிறகு இது சம்மந்தமாக கருத்தை சொல்லுவோம் பிரிவு பெற்றோட ஒரு கருத்தை நம்ம சொல்ல முடியாது ஒன்னே ஒன்று திமுகவை பொறுத்தவரை உண்மையிலேயே அந்த கட்சி இப்போ ரெண்டாவது இடத்துல இருக்குது மூணாவது பெரிய கட்சி ஒரு மக்கள் இயக்கம் அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை செல்வி ஜெயலலிதா அவர்கள் தனித்து நின்றே நாற்பது தொகுதிகளில் முப்ப முப்பத்தெட்டு தொகுதிகளில் வெற்றி பெற்ற காலமும் உண்டு இந்த விஷயத்தில் இவங்க தொடர்ந்து பாஜகவை தொடர்ந்து இதே மாதிரி விமர்சித்திருந்தார்கள் என்றால் விமர்சனங்களை கடுமையாக வைத்திருந்தார்கள் என்றால் நீங்கள் சொன்னீங்கன்னா திமுக வாக்கு அங்கே பாஜக எதிர்ப்பு வாக்கு உங்களுக்கு வந்திருக்கும் அதை இழந்தது உங்களுடைய செயல்பாட்டின் காரணமாக இதை நீங்கள் திமுக கூட சொல்லி திருப்தி பெற்றுக் கொள்ள முடியாது எனவே நீங்கள் உடன்போக்காகவே சென்றீர்கள் கடந்த காலங்களில் உடனே சென்றீர்கள் அதனுடைய அறுவடை தான் இன்னைக்கு வந்திருக்க தவிர நல்லவேளை இந்த நேரத்தில் நல்ல முடிவு தான் எடுத்திருக்கிறீர்கள் நாங்க ஏதோ திமுக கூட்டணி வெற்றி பெற்றதுனால ஒருவேளை இவங்க நினைச்சிருந்தாங்கன்னு டெல்லி கூட்டணி மாதிரியும் வேற மாதிரி ஆயிடும் அதே நம்ம உணரணும்